அசூரனை வென்றுவா. அப்படியே ஆகட்டும் அன்னையே. வெற்றிவே வீரவே, வெற்றிவே வீரவே, வெற்றிவே வீரவே, வெற்றிவே வீரவே. சிறுவனே, சிறுவனே, நீதான் என்னை அழிக்க வந்த வேலவனோ? ஆம் சூரபத்மா, சிவபக்தனாக பாதம் பணிந்த தேவர்களை விடுதலை செய்தால் போரினை தவிர்த்து விடலாம். தேவர்களின் விடுதலையா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. போர் தொடங்கட்டும். வீரர்களே செல்லுங்கள். சூரபத்மா, இப்போதும் கூட ஒன்றும் மோசம் போகவில்லை. சரணடைந்து விடு. எல்லோரையும் இழந்து நான் மட்டும் என்ன செய்ய போகிறேன்? போர் தொடங்கட்டும். வணங்குகிறேன் எம்பெருமானே. தேவேந்திரா, போரிற்கு முன் நீ சொன்னதை போல் வெற்றி பெற்ற என் மகன் வேலனுக்கு உனது மகள் தேவயானியை மணமுடித்து தருகிறாயா? எம்பெருமானே, தங்கள் உத்தரவிற்காகவே காத்திருக்கிறேன். இதோ எனது மகள் தேவயானி. வந்து வள்ளியை தான் சேர்த்தான் அந்த வடிவேலகணவன். I'm not afraid.
வருகிறாரே. எனக்கு மிகுந்த பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறது. தாத்தா இப்படி அமருங்கள். தாகம் தாகம், இந்தாருங்கள் தாத்தா இந்த நீரை பருகுங்கள். தாத்தா என்ன இது? என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா? உளரவில்லை தாத்தா. உளரவில்லை, என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா? பாரடி இந்த கிழவனுக்கு வந்த ஆசையை. என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நான் அழைத்தவுடன் என் யானை வரும். யானை வேண்டாம் தாத்தா வேண்டாம். எப்போ என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா? ஐயையோ என்னால் முடியவே முடியாது. யானையே வா. ஐயோ காப்பாற்றுங்கள் தாத்தா. அப்போ திருமணம் முடியாது. யானையே வா, வந்து இவளை தூக்கி செல். ஐயையோ வேண்டாம் தாத்தா, நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். சென்ற பிறவியில் நீ செய்த பூஜையின் பலனிற்காகவே யாம் இவ்வாறு வந்து உன்னை மனம் புரிந்தோம். பாட்டுடைத்த
தமிழா.